ஸோ ஹாய் கைஸ் நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, ஸோ அந்த நூலிலிருந்து 10வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ போன பதிவினுடைய தொடர்ச்சி தான். ஆனால் இந்த பதிவு வந்து நிறைய புது அனுபவங்கள் பற்றி அவர் வந்து சொல்கிறார். ஜே மாக்லவுட் கிரெக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த அனுபவங்களை சொல்லிகிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உண்டான பதிவில் பார்த்தோன்னா, இந்த சூக்கு மூடல் பயணம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்மளுடைய உடல் விட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சு போகக்கூடியது, இது என்னமோ ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சிலர்னால தான் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் கிடையாது. சரியான பயிற்சி முறையின் மூலமாக எல்லாருனாலையும் இதை பண்ண முடியும் அப்படின்னும், சராசரியாக பெருவாரியான மக்கள் தினமும் இரவு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் அவர்கள் தங்களுடைய உடல் விட்டு வெளியே போயிட்டு வருவதாகவும், காணக்கூடிய கனவுகள் அத்தனையுமே சூக்கு மூடல் பயணத்தினுடைய அனுபவங்கள் தானும் சொல்லியிருக்கார். இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்முறை விளக்கத்தையும் தந்திருக்கார். ரொம்ப ரொம்ப எளிமையான, ஏ இன்னும் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அது மட்டுமல்லாமல், நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கை முறையோடு இருந்து இறந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போவார்கள் அப்படின்னும், தீய எண்ணத்தோடு இருந்து அதுவும் இன்னும் ரொம்ப மோசமாக, இந்த அரசாங்கத்தினால அந்த மரண தண்டனை விதிக்கப்படக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போவாங்க அப்படின்னும், அவர்களால் இங்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னலாம் இன்னல்கள் நேருது அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி கொஞ்சம் திகிலான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான இது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது சுவாரஸ்யத்துக்காக இல்லை, இதெல்லாம் நிதர்சனம், இது உண்மை, ஃபேக்ட். ஸோ பார்ப்போம், அப்படி பார்த்துட்டே வருவோம். ஸோ இதை சொன்னது வந்து போன முன் இரண்டு பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி இந்த பதிவுகள் வந்து ஜே மாக்லவுட் கிரெக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு பாஸ்டர், சரிங்களா. ஸோ இவர் வந்து தன்னுடைய நண்பர்கள் கூட மெல்பர்ன், ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுக்கு போகிறாருங்க, ஒரு நடன நிகழ்ச்சி அதுக்கு வந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அந்த நடன நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இருந்திருந்தாப்புல இவருக்கு வந்து ஒரு வேறு ஒரு பார்வை. என்ன பார்வை அப்படின்னு சொன்னால், ஒரு விஷன். என்னென்னா, அந்த முன்னாடி நாட்டிய நிகழ்ச்சி நடந்ததெல்லாம் அவருக்கு அப்படியே மங்களாகி போச்சு. இவருடைய வீடு வந்து டக்குன்னு இவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கும்போது, நான் இப்போ எதுக்கு இங்கே இருக்கேன், ப்ராக்டிக்கலாக அந்த வீட்டு முன்னாடி அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அப்போ ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், இப்போ எப்படி இங்கே வந்தேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவர் வீட்டை அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அந்த விஷன் வந்து அப்படியே ஃபோக்கஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். போய் வீட்டை கதவை திறந்து எல்லாம் உள்ளே போகும்பொழுது, எல்லாம் அவங்க நார்மல் அவங்க ஆக்சுவல் வீடு. அப்படி போகும்பொழுது தன்னுடைய அன்னையினுடைய அறை பார்க்கும்பொழுது அந்த இது தெரியுது, அன்னையினுடைய அறை தெரியுது. அந்த அன்னையனுடைய அறையை பார்க்கும்பொழுது அவங்க அம்மா வந்து அப்படி இறந்த பிணம் போல் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது அவர்களுடைய கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த இடத்துல ஆயிடுது. டக்குன்னு அவர் இப்படி விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது ஒரு பயம், இந்த ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை. அப்போ தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தோழி அந்த பெண்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு சொல்லும் பொழுது, அவங்க வந்துட்டு சரி அப்போ இது வந்து உதாசீனப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இப்போவே அங்கே போய் தான் ஆகணும், இந்த சூழ்நிலையில் நீங்கள் தனியாக போக வேண்டாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. அவசர அவசரமாக ஓடி போய் அவங்க அம்மாவனுடைய வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மாவனுடைய அறையை திறந்து பார்க்கும்பொழுது அவங்க அம்மா அங்கே இல்லை. அந்த படுக்கையறையில் இப்படி அவர் சொல்கிறார், இப்படி பாஞ்சு போய் பார்த்தா அந்த விழுந்து பார்க்கும்போது அந்த படுக்கைக்கு பக்கத்தில் அவங்க அம்மா வந்து நிஜமாலுமே அப்படி பணமாட்டை அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த ஆஸ்துமா அட்டாக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மூச்சு நிற்கக்கூடிய நிலைமை அளவுக்கு போயிடுச்சான். டக்குன்னு அவங்களுக்கு எடுத்து அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி ஒரு டாக்டரை கூப்பிட்டு இது பண்ணும்பொழுது அவர் டாக்டர் கேட்குறாரு, எப்படி முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அங்கே இருந்தேன்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. அப்புறம் இந்த விஷன் அவர் சொல்லும்பொழுது, பரவாயில்ல நீங்கள் வந்து என்னமோ ஒன்று, அதே இதுதான் சயின்ஸ் பேசுகிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ என்னமோ ஒன்றுங்க, ஒரு நல்லபடியாக நீங்கள் வந்துட்டீங்க, வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருந்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க அன்னையை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நடக்கும். நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது, அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை இன்னும் நம்ம வந்து முன்னேற்றிட்டு போகிறதுக்குண்டான வழியை பார்க்கணும். ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு என்னமோ ஒரு கற்பனை போலவோ நமக்கு இதெல்லாம் சும்மாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெருவாரியாக நமக்கு அது சும்மானு சொல்லி தான் நம்மளை வந்து வளர்த்திருப்பாங்க கூட. ஸோ அதனால் இது கனவுகளில் ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தன்னை மறந்து என்னென்னமோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலாம். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அதை வளர்த்திக்கிட்டே வரணும். இது எல்லாருக்குமே நடக்கும். பெருவாரியாக தூக்கத்தில் கனவுகளாக நமக்கு நடக்கக்கூடியது தான் எல்லா மனுஷங்களுக்குமே. அந்த தூங்கும் பொழுது தன்னுடைய உடல் விட்டு அந்த ஆன்மா அப்படிங்கிறது வெளியே போகும். அடுத்த நாள் காலையில் அந்த கனவை வந்து நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது, என்னடா இது, ஏதோ விசித்திரமாக வந்துச்சு தெரியல அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போகிறோம்ல, அது இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆன்மா வந்து உடல் விட்டு வெளியே போய் அந்த ஆன்ம உலகத்து கூட கலக்கும் பொழுது அது பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள் தான் பெருவாரியான கனவுகளாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம முந்தின நாள் டிவி பார்த்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு தூங்குறோம், அந்த நினைவுகள் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது இல்லை.
நம்மளால் விளக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அற்புதங்கள் நடக்கலாம், இல்லை எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது நமக்கு தெரியலாம். ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுக்குன்னு டிஃப்ரென்சியேஷன் நமக்கு தெரியணும். வரக்கூடிய எல்லா கனவுமே ஆன்மை வெளியே போய் சுற்றி பார்க்குறதுன்னு இல்லை. ஸோ புரிஞ்சுக்கணும் நமக்கு எது ஆன்மை வெளியே போகுது, எது வந்து நம்ம முந்தைய நினைப்போட படுத்தோம் அது கனவாக வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, இப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த கிரெக் வந்து ஒரு தடவை நியூசிலாண்டில் இந்த பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அவர் தான் சொன்னமே அந்த அந்த தன்னை மறந்து அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய நிலைமையில் வரும்பொழுது வேறு ஆன்மாக்கள் வந்து அவரை சுற்றி இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்து தன்னை சுற்றி நிறைய தூய்மையான இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறத அவர் பார்க்குறார். பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம வந்து இந்த ஆன் உலகம் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அதை கடந்து இருக்கக்கூடிய வேறு உலகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தில் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், அன்றைக்கி இரவு போய் படுத்து தூங்குறார். படுத்து தூங்கும்பொழுது நான் வந்து இந்த மாதிரி போய் அந்த வேறு உலகங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடவே அவர் வந்து போய் படுக்கிறார். அப்படி படுக்கும்பொழுது சிறிது நேரத்திலேயே வந்து தன்னுடைய அந்த சுய நினைவு இழந்த பொழுது அந்த ஆன்மை வெளி வந்துட்டு அவருக்கு நல்லா தெரியுது. எப்படி இருக்குன்னா, இந்த உடம்பு இங்கே இருக்குது, அந்த ஆன்மை வெளி இருக்குது, நடுவில் வந்து ஒரு வெள்ளி இலை மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம லிட்ரலாக நம்மளே பார்க்கலாம் அப்படிங்கிறார். நம்ம இப்போ எப்படி நான் கண்ணை முடிச்சு இப்படி நான் கேமரா இதெல்லாம் உங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி எல்லாமே தெரியும், நம்மளே பார்க்கலாம். ஸோ கற்பனை கிடையாது, இது லிட்ரலாகவே பார்க்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி ஆகும்பொழுது அவர் வந்து அப்படியே மேலே வந்து அந்த ஆன்மூலகத்துக்கு அப்படியே போகிறாராம். போகும்பொழுது பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இருக்குது, வெள்ளை நிறத்தில் இருக்குது. அது அதனுடைய மகிழ்ச்சிக்கும் அதனுடைய அழகுக்கும் வந்து வார்த்தைகள் விவரிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ தூரத்தில் பார்க்கும்பொழுது ஏதோ கூட்டமாக ஏதோ நின்றுட்டுருக்கிற மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அப்போ அந்த விஷன் வந்து அப்படி ஃபோக்கஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அவர் பக்கத்தில் போனாருங்கிற மாதிரி அவர் சொல்லலை, பட் நான் உத்து கவனிக்க அப்படிங்கிறார். அந்த விஷன் பக்கத்தில் போய்கிட்டே இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம பக்கத்தில் போகிற மாதிரின்னு வச்சுங்களேன், போகும்பொழுது அங்கே ஒரு 1000 பேர் பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய திரள், 1000 பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து ஆட்கள் மட்டும் தெரிஞ்சுது. நான் அப்போ நான் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணி நான் இன்னும் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆண் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அவர்கள் கூட பேசிகிட்டு இருந்த மாதிரி எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. இது யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது நல்லா இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது ஆசிரியர் இவான் அப்படிங்கிறாரு. ஸோ மேபி கிறிஸ்டியானிட்டியில் இவான்னு யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் இந்த வார்த்தையை தான் சொல்கிறார், ஆசிரியர் இவான் தான் அவர். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எல்லாமே வந்து ஏதோ போதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறார். வழக்கமாக இந்த பூமியில் இருக்கும்பொழுது நம்ம நிறைய பேர் பேசுகிறத கேட்குறது உண்டு, பயங்கர எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லாக பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு, அப்படியும் மெய் மறந்து அவர்கள் பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆன்மூலகத்துலேயும் அதே போல் இந்த பிரசங்கங்கள் அவங்க வந்து ஒரு திரளான மக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பேசும்பொழுது அது என்னமோ அந்த இறை சக்தியே நம்ம அதோடு சேர்ந்து வரும்பொழுது அது அது வித்தியாசமான ஒரு உணர்வு, உங்களை ஊடுருவி போகும் அந்த சொற்கள் எல்லாமே, அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு பவரோட அந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே இருக்கக்கூடிய சொற்கள் போலவே தான் அவர்களும் சொற்கள் பேசுவாங்க, ஆனால் அந்த சொற்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குது பாருங்கள், அது அது ஒரு வேறு மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது இன்னும் உத்து நோக்கும்பொழுது அவர் என்ன சொல்லி தந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் சொல்கிறேன். அப்போ இன்னும் உத்து நோக்கும்பொழுது அவருக்கு பின்னாக ஒரு 15-20 ஆடவர்கள் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வெள்ளினால் தூய்மையான அந்த வெள்ளி எப்படி இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய அந்த ஆடை அணிந்திருந்த ஒரு 15-20 ஆடவர்கள் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த உணர்வுனாலே என்னால் புரிஞ்சிக்க முடியுது, மேலுலகங்கள்லேருந்து பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்லை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு எல்லாத்திற்குமே அந்த நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு செயலை வந்து விளக்கி சொல்லி அந்த ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக வரக்கூடியவர்கள். ஸோ மேலேருந்து அவர்களுக்கு ஏதாவது செய்தி வேணும்னா இவர்கள் எல்லோரும் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு தூய்மையான இன்னொரு ஆன்மா வந்து என் பக்கத்தில் வந்தது. அப்போ அவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வயதானவர் மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர் இவான், அவர் வந்து பயங்கர ஒரு உயர்நிலை ஆன்மாவாக அவர் தான் அவரை வந்து இந்த 10-15-20 ஆடவர்கள் வந்து அவர்கள் கூட இவரும் வந்து அந்த 1000 பேர் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா, அவர்கள் எல்லாமே அந்த கீழ்நிலையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களாம். அவர்களுக்கு வந்து அந்த போதனை கொடுக்குறார், எப்படி உங்களோட மனோநிலை வந்து எப்படி இருக்கணும், உங்களுடைய சுய முயற்சியினால் மட்டும்தான் நீங்கள் வந்து மேல்நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறதையும், ஏன் அதற்குண்டான காரணம் அப்படின்னு சொல்லியும், மேல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர் வந்து சொல்லி தந்துட்டுருக்கார். ஸோ அந்த போதனைகளை அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதும் தான் அங்கே நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் பார்த்து உணர்ந்துட்டு நான் அந்த இடத்துலேருந்து திருப்பியும் இந்த தூளதேகத்திற்குள்ளே வரும்பொழுது
நான் ஆக்சுவலாக அந்த ஆன்மூலகத்தில் இருந்திருக்கேன். இறை சக்தி அப்படிங்கிறத நான் முழுசும் கிரகிச்சிருந்திருக்கேன். உயர்நிலை ஆன்மாக்கள் பார்த்துருக்கேன், அவர்கள் கூட இருந்தேன். அதில் ஒருத்தர் என் கூட பேசினார். ஸோ அந்த எனர்ஜி ஃபுல்லாக என்னுடைய அந்த சூக்கு மூடல் வாங்கிட்டு அதே நினைவோடு நான் இங்கே இருக்கும் பொழுது என்னுடைய இந்த தூலதேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களும் இந்த உடலுமே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. நான் சராசரி ஆனால் வந்து நான் ஒரு மனிதனாக அதுக்கப்புறம் நான் உணரவே இல்லை. நான் வந்து வேறு மாதிரி இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தியே எனக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. நான் புதுமையான ஒரு ஆளாக உணர்ந்தேன். சில நாட்களுக்கு தான் இருந்தேன் அப்படிங்கிறார். பிகாஸ் அந்த எனர்ஜி டிப்ளீட் ஆகும் இல்லையா இந்த உலகத்திற்கிற மாதிரி. பட் அந்த கொஞ்ச காலமும் கூட நான் நானாக இல்லை, நான் ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த தூள தேகத்தில் இருக்கும் பொழுதும் கூட அப்படின்ட்டு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் பற்றியும் அந்த உயர்நிலை இடங்களை பற்றியும் நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கணும். ஸோ அந்த எண்ணங்களோடவே இருக்கணும், தூய்மையான எண்ணங்களோடு இருக்கணும். தூய்மையான ஆட்கள் கூட நம்ம கலக்கணும். அந்த சூக்கு மூலகம் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்மம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்தோட கலக்கணும். அந்த ஒரு எண்ணத்தோடவே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தோடவே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த உடல் விட்டு அந்த ஆன்மா அந்த தூளதேகத்தை விட்டு சூக்கும தேகம் அப்படிங்கிறது வெளியே வர்றது இலகுவாக மாறிடும் அப்படிங்கிறார். அப்போ இதற்கு உண்டான பயிற்சி என்ன அப்படின்னா, காலையிலேருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். என்றைக்கு ஒரு நாள் நீங்கள் இதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு நாள், அது வந்து அவர் சாயங்கால நேரம்னு சொல்கிறாரு. நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா அந்தி சந்தி வேலைன்னு சொல்லுவாங்க. காலை சூரிய உதயத்திற்கு 20 நிமிஷம் முன், 20 நிமிஷம் பின், ஸோ ஒரு 40 நிமிஷமாக. சாயங்காலம் அதே போல் சூரிய அஸ்தமனத்திற்கு 20 நிமிஷம் முன், 20 நிமிஷம் பின், மறுபடியும் ஒரு 40 நிமிஷமாக. ஸோ காலையில் 40, மத்தியானம் சாயங்காலம் 40. இதை தவிர்த்து நமக்கு உச்சி பொழுதுன்னு சொல்லக்கூடிய 12 மணி, மதியானம் 12 மணியும் இரவு 12 மணியும், இந்த 12 மணின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சூழ்மனை நாடி ரொம்ப ஈஸியாக இலகுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆட்கள் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இவர்களும் வந்து அதை தான் சொல்கிறாங்க. காலையிலேருந்து அந்த உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது பிட்யூட்ரி கிளாண்ட் ஈஸியாக வேலை செய்யுங்க. ஸோ த எம்டி த ஸ்டமக் இஸ் தி ஈஸியர் தி பிட்யூட்ரி கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான். அப்போது இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேருந்து உணவு எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஜபமான மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கணுமா, ஓகே அதெல்லாம் அவர் அது ஒரு க்ரியேட்டிவாக இதை சொல்கிறார். நம்மளுக்கு இது சாமி கூட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்காக அதெல்லாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து படுத்துக்கணும், அமைதியாக படுத்துக்கணும். படுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சூக்கும தேகத்தோடு இந்த ஆன்மூலகத்திற்கு போய் கலக்கணும், உயர்நிலை ஆன்மாக்கள் கூட பேசணும், பழகணும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடவே நீங்கள் அமைதியாக படுத்துட்டுருக்கணும். ஒரே நொடிப்பொழுது கூட இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் இது மேலே இருக்கக்கூடிய பிடிப்பும் உங்களுக்கு வரக்கூடாது. உடம்பு வந்து அப்படி இலகுவாக ஆக்கிட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எண்ணங்களை முழுசும் மறந்து அமைதியாக நான் வந்து இந்த ஆன்மூலகத்தை கூட கலக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடவே நீங்கள் படுத்துட்ருக்கணும். உட்கார்ந்து செய்யக்கூடிய விருப்பப்பட்டவர், இப்போ எனக்கு படுத்தால் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காரக்கூட. அதே போல் ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஆசனம் போட்டு உட்காரமோ உட்காந்துக்குங்க. பெரியவங்க இருக்கீங்கன்னா வயசாகினவங்க கீழே உட்கார முடியாதுன்னா ஒரு சேர் ஆக மொத்தம் நீங்கள் முதுகு தண்டு இப்படி நேராக இருந்து அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்குங்க, உங்களுக்கு எப்படி இருக்குமோ. இந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இது போதும். இது என்ன ஆகும்னா, அந்த முதல் நாளே வந்து நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து நீங்கள் உணர முடியும். இதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 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 கொண்டு வர உங்களுடைய உடல் விட்டு அந்த சூக்கு உடல் அப்படிங்கிறது வெளியே வருவது வரணும். அதற்கு பின்னதாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறார். இவ்வளவு தான், இதுதான் ஈஸியான ஒரு வழி. இதை தவிர பெருசாக ஒன்று நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கே இல்லை அப்படின்ட்டார். ஸோ நம்ம அதுக்குன்னு டெய்லியும் பட்டியம் கிடைக்க முடியாது காலையிலேருந்து. பட் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு 3-4 நாளைக்கு 1 நாளோ ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாமே. இவ்வளோ ஈஸியாக சொல்லியும் கூட செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சோம்பேறி தான். இப்படி சொல்லும் பொழுது மேலே வந்து ஆன்மூலகங்கள் பயங்கர அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி தான் நம்ம நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஓரளவு உண்மை தான். ஆனால் முழுசுமே வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு மனோநிலையும் அமைதியான ஆன்மாக்கள் தான் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை எனக்கு ஆராய்ந்து பார்க்கணுன்னு ஒரு நாள் வந்து ஆசை வரேன். இந்த ஆன்மூலகம் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகும்பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற மாதிரியே மேலே ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா, உயர்நிலை ஆன்மா வந்து எனக்கு ஒரு நண்பனாக கிடைச்சார். ஸோ நான் எப்போ போகும்பொழுது அவருடைய உதவி வந்து எனக்கு எப்பவுமே கிடைக்கும். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த மாதிரி எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கல, அப்படி இல்லாமையும் கூட இந்த இடத்துல இருக்கா. ஸோ அப்படின்னு கேட்கும்பொழுது வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். அந்த கூப்பிட்டு போகும்பொழுது அந்த இடம் எப்படி இருந்துதான், போக 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 அப்படியே இருள் நீண்டிச்சிட்டே போயிட்டே இருந்தது அந்த இடம். ஒரு அது எந்த அளவுக்கு இருள்னா,
நீங்கள் உங்களால் அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறார். அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்கமோ ஒரு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அந்த இடம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ராபபிளி நம்ம நரகம்னு சொல்லக்கூடியது மாதிரி தான் பார்த்துங்களேன். என்ன காரணம்னு பாருங்களேன், அந்த இடம் இருள் சூழ்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் அதற்கு உண்டான காரணம் அப்படிங்கிறார். அந்த ஆன்மாக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்குமா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு சுத்தமாகவே போயிருந்திருக்காதான், நிறைய பேர்த்துக்கு தான் இறந்தோம் அப்படிங்கிறதே அவர்களுக்கு வந்து தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமும் ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. அவர்கள் வந்து தன்னை சுற்றி ஏதாவது பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கற்பனைகள் செஞ்சுருந்தாங்கன்னா, அந்த பொருட்களினுடைய ஒரு ஒரு நிலைப்பாடே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும், இந்த நிறைய தவறுகளும் தீய எண்ணங்களோடவே இறக்கக்கூடியவர்களுடைய மனோநிலையும் அது எல்லாத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த இடம். அவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் போய் சேருவாங்க. இதில் இந்த அரசாங்கத்தினால பயங்கர கொடுமை, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் மரண தண்டனை கொடுக்கறதில்ல. அப்போ அந்த மரண தண்டனை கொடுக்குறான்னா அப்படி இறக்குறான் பார்த்தீங்களா, அவன்லாம் வந்து எப்படின்னா, அவங்க மனுஷனாக கூட அவனை விட்டுறலாங்க, அவனை கொல்ல வேண்டாங்க, அவனை விட்டுருங்க, வாழ்கிறதுக்காக விட்டுருங்க. அவன் வாழும் பொழுது கூட மனிதர்களுக்கு அந்தளவுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அவனுடைய அந்த எண்ணம் வந்து அந்த தீங்கெல்லாம் வந்து ஒன்றுமே கம்பேரே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு மனோநிலையோடு இறந்தவன் அந்த சூக்கு முடல் எடுக்கும் பொழுது அவனுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு பன்மடங்கு அப்படி பெருகிறோம். அதுக்கு அவனை நீங்கள் உயிரோடவே விட்டுறலாம். அவன் இங்கிருந்து ஒரு 10 பேர்த்த தொந்தரவு பண்ணுறான்னா அந்த அதோடு முடிஞ்சு போயிடும். அவனுடைய அந்த எண்ணங்களினுடைய வெளிப்பாடு இந்த பூமியில் கம்பேர் பண்ணும்போது குறைவாக தாங்க இருக்கும். அவன் ஆண்மூடல் எடுக்கும் பொழுது அந்த எண்ணம் பயங்கர மோசமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய இலகுவான மனம் படைத்த அந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து தீய எண்ணங்களை புகுத்தி அவனை வந்து தீய வழியில் அவனுக்கு வந்து வழி நடத்தி சென்று, ஸோ இவனுடைய கெட்ட புத்தியை பூரா இங்கே இருக்கக்கூடிய அந்த இலகுவான மனசு இருக்கவங்ககிட்ட வந்து செலுத்தி இங்கே இருக்கவங்களை பூரா கெடுக்கிறது தான் அவங்களுடைய வேலையாம். இந்த மாதிரி தொடர்ந்து அவர்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதன்படி பார்க்கும் பொழுது தவறு செய்கிறானா, அவனை பிடிச்ச ஏதாவது உள்ளேயாவது போடு, அவனை நீ கொன்று அவனை வந்து நீ கொண்டு போய் இப்படி ஒரு இடத்துக்கு மட்டும் விட்டுறாதான். அவன் அங்கே போனான்னா படுமோசமான ஒரு எண்ணத்தில் இருப்பான். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்க அரசர்களுக்கோ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க மரண தண்டனைன்னு ஒன்று தரவே மாட்டாங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரியும் அந்த இடமெல்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்மளால் கொஞ்ச நேரம் கூட போக முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ பீவர் பீவர் வேறு என்ன சொல்கிறது, இந்த பீவர் எனக்கும் தான், ஏதோ நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாருக்குமே ஒரு பீவர் தான். ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ எண்ணங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும். ஏன்னா அடுத்த பாயிண்ட் அதுதான் சொல்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனல் டாக் மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட வந்து சேரும். இது உண்மை. ஸோ நீங்கள் நல்ல எண்ணங்களோடவும் நல்ல ஆன்மாக்கள் என் கூட இருக்கணும், நல்ல சூழ்நிலை என்னை சுற்றி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வளர்த்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எண்ணங்களை வந்து அது மாதிரி வளர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் அந்த தூய்மையான ஆன்மாக்களும் மேல்நிலை ஆன்மாக்களும் நம்மக்கிட்ட நெருங்கி வந்து நமக்கு வந்து நிறைய அருள் வந்து அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு. அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப மேலே இருக்குமா, இந்த தீய ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடியதான் மனுஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குமா, ரொம்ப நம்ம வாழக்கூடிய இடத்துக்கு ரொம்ப நெருக்கமான பக்கத்தில் இருக்குது. தான் ஒரு கெட்ட புத்தி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா முடிஞ்சுது, அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் சிக்குனாண்டா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளை பிடிச்சிருவாங்க. ஆனால் மேல்நிலை ஆன்மாக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆகிறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி அதிகமான எஃபர்ட் போடணும். இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மனோநிலை தான் காரணம். அமைதியும் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய அந்த ஒரு மனோநிலையும் அமைதி உண்டான ஒரு மனோநிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த உயர்நிலையான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஓகே இவன் வந்து ஒரு டிசர்வ்டு கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்கி வருவாங்க. ஒன்ஸ் அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃபே வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எண்ணக்கூடிய எண்ணங்கள்லேருந்து அதுதான் செயலாக மாறப்போகுது. ஸோ எல்லாமே கணக்கு தான். நீங்கள் நல்லதாகவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் நல்லபடியாக முன்னேறும் அப்படின்ட்டு. ஸோ காசு பணம் வேலைன்னெல்லாம் கிடையாது, இங்கே வர்றது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, வேலை பேர் புகழுக்காக இல்லை, ஆன்ம முன்னேற்றத்துக்காக தான். ஸோ அதற்கு உண்டான மாதிரி அவர்கள் நல்லபடியாக அவர்கள் உதவி செய்வார்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு. இவர் இந்த பாடம் சொல்லித்தர அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தான் அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி மேலுலகம் சூக்குமோடல் போனேன், அங்கே வந்து 2 பார்த்தேன், அவர்களுடைய பேர் இது தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் நிறைய கேள்வி கேட்குறாரு கிரெக்கு. அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி வேறு ஒருத்தங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க இப்படி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒன்றுமோ இது ஒரு ஸ்பெஷலான ஆட்களுக்கு மட்டும் இவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. தக்க பயிற்சியும் முயற்சியும் அதற்குண்டான முனைப்பும் இருந்தால் யார் வேணாலும் இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள் அந்த ஆன்மூலகம் வந்து இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அந்த ஆன்மூலகம்னா என்ன,
அந்த இடம் எப்படி இருக்குது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த இறைத்தன்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் தெரியாமல் தான் மனுஷன் இத்தனை பிரச்சனைக்கும் பண்ணிக்கிட்டு இத்தனை இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு மோசம்னு ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதனால் பயிற்சி செய்து பார்ப்போம், பயிற்சி செய்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான வீடியோ. அவர் திருப்ப திருப்ப சொன்ன ஒரு விஷயந்தான், எல்லாருனாலையும் முடியும், தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு அது இலகுவாகவும் இயற்கையாகவும் அது நடந்துருது, ஒரு சிலருக்கு பயிற்சியின் மூலமாக ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சால் திருப்பி அதற்குண்டான விளைவு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளவு தானே அன்றி அவனுக்கு ஈஸியாக வந்துருச்சா என்னால் ஒரு நாலஞ்சு தடவை பண்ண என்னால் முடியல அதனால் எனக்கு அது விதி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அனைவருனாலையும் முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இது செஞ்சு பார்ப்போம்ல, ஆர்வமாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சி வந்திருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்வத்திற்காக தான் இல்லை, அது எதுனா எப்படி நீங்கள் பயிற்சி பண்ணீங்க, இயற்கையாக நடந்ததா இல்லை ஏதாவது பயிற்சி முயற்சியின் மூலமாக செய்தீர்களா அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். விருப்பம் இருந்ததுன்னா என்ன பயிற்சி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பெருவாரிய மக்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கும்ல அந்த ஒரு காரணத்திற்காக. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நம்புகிறேன். ரெகுலர் டைலாக். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதினங்கள். நான் உங்கள் இதில் தண்டபாணி. நன்றி.